கோவிலும் இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, பெரிய பெரிய பஸ் எல்லாம் பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு வந்து துபாய்ல கோவில் போறோம். ஓகே, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி துபாயில இருக்கிற கோவில் எல்லாம் வந்து அப்படி பிரம்மாண்டமான கோபுரங்கள்லாம் வச்சு கட்டிருக்க மாட்டாங்க. ஒரு வீடு மாதிரி இருக்கும், வீட்டுல சிலைகள்லாம் இருக்கும். நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வரதான். சிவன் சிலை இருக்குது, சாய்பாபா சிலை இருக்கு, விநாயகர் சிலை, முருகர் சிலை, கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் இப்படி நிறைய இருக்குது. இந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரில இவ்வளவு பெரிய ஹிந்து கோவில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்கு நமக்கு. நிறைய பேர் இந்தியன்ஸ் வேலை செய்யறீங்க, அதனால அந்த கண்ட்ரில எங்கேயாவது ஓரமா கொடுத்துருப்பாங்க கோவில் அப்படின்னு நினைக்காதீங்க. நட்டநடு சிட்டியில மசூதிக்கு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க ஒரு ஹிந்து கோவில். ஹிந்து கோவில் மட்டும் கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா கிறிஸ்டினுக்காக சர்ச்சும் இருக்குது. ஸோ மசூதிக்கு பக்கத்துலேயே ஹிந்துக்கு ஒரு கோவிலும் கிறிஸ்டினுக்கு ஒரு சர்ச்சும் கொடுத்து ஃப்ரீடமாக வச்சிருக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மட்டும்தான் நினைக்கிறேன். முஸ்லீம் கண்ட்ரிலேயே நீங்கள் புதுசாக துபாய்க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் மக்களை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படியே கோவில் எங்கப்பா இருக்குன்னு அட்ரஸ் கேட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் மக்களை பார்க்கலாம். இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே தமிழ் ஆட்கள் வச்சிருக்கிற கடையாக தான் இருக்குது. நீங்கள் எப்போ லீவு கிடைச்சாலும் சரி அப்படியே வந்து கோவிலுக்கு வந்துட்டு போகலான்ற வகையில் தான் கோவிலே அமைஞ்சிருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமனாலே இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே துபாயில் கூட்டம் பிச்சுட்டு போவோம் எல்லா இடத்துலையும். கோவில்லாம் சொலவா வேணும், ஆனால் நீ நான் மண்டே வந்திருக்கிறேன், கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மசூதி இது தாங்க. இதுக்கு பின்னாடி தான் கோவிலும் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி தான் நிறைய தமிழ்காரங்க கடையும் இருக்குது. மகாலட்சுமி ஃப்ளவர்ஸ், முருகன் ஃப்ளவர்ஸ், பெருமாள் பூக்கடை. இந்த பெருமாள் பூக்கடை பற்றி சொல்லி ஆகணும். கோவிலை சுற்றி சுற்றி இந்த பெருமாள் பூக்கடை தான் இருக்குது. யாருப்பா அந்த பெருமாள்னு விசாரித்து பார்க்கும்போது தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மதுரையிலேருந்து மஞ்சப்பையோட கிளம்பி துபாய்க்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி துபாயில் தமிழன் பேர் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய தொழிலாக வளர்ந்துட்டிருக்கிறாரு. நமக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா அவர் நேரில் பார்த்து பேட்டி எடுத்து இதே விளாக் சேனலில் போடலாம். ஓகே, இப்போ கோவிலுக்கு போவோம். ஸோ நீங்கள் துபாயில் இருக்கிற கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் கிராஸ் பண்ணாமல் போக முடியாது. அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப கம்ம கம்ம கம்மனு வந்து சாம்பிராணியை போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த தாண்டி போகும்போது ஃபுல் ஒரு கமகம மனத்தோடு தான் கோவில் உள்ளே நுழையணும் போல் அந்தளவுக்கு சாம்பிராணி போட்டு சூப்பராக வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வந்து ஓல்டு சூக், சில பேர் வந்து டெக்ஸ்டைல் சூக் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட், சென்னை டிஎன்கர் மாதிரி ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்க நம்ம நடுவில் நடந்து போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து துபாயோடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னல் பொருட்கள், கையாலே செய்யப்பட்ட ஹேண்டிகிராஃப்ட், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்குது. துபாய்க்கு வந்து ஞாபகத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், விலை கம்மியில் வாங்கிட்டு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்தாலே போதும். விலை கம்மியில் அதாவது நியாயமான ஒரு விலையில் ஏதாவது ஒரு ஞாபகத்தமான ஒரு பொருள் வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக. அப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு வரும். ஓல்டு சூக் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு பயங்கர பழமையான ஸ்ட்ரீட்டாக தான் வச்சுருக்காங்க. துபாய் சிட்டிக்குள்ளே நடக்கிற மாதிரி தெரியல. துபாய் எவ்வளோதான் மாறினாலும் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டை மட்டும் மாற்றாமல் அப்படியே பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் சொன்னேன்ல துபாயில் வந்து தமிழ்காரங்களை பார்க்கணும்னா டக்குனு கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்க, நிறைய தமிழ் ஆட்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஃபுல்லாக கடை கூட பெருமாள் பூக்கடை, முருகன் பூக்கடை, மளிகை மகாலட்சுமி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்காரங்க கிடையாது இருக்குது. அது மட்டும் இல்லை, பின்னாடி ஒருத்தர் வந்து இப்படி காவியில் பயங்கரமாக நிற்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, போய் கேட்கலாமா. நான் வணக்கண்ணே. நமச்சிவாயம். நமச்சிவாயம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துபாயில் தானே இருக்கீங்க? துபாய் தான். நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே ஒரு செட்டப்பில் இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் சரிட்டு ஜாதகம் பார்க்கறது, முத்து போட்டு பார்க்கறது, எல்லா விஷயத்தையும் பிரசன்ன ஜாதகம் பார்க்கறது, முகத்தை பார்த்து சொல்கிறது, எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இந்த முகத்தில் ஏதாவது அது முகம் நல்லதாக இருக்குது. ரைட், ஓகே. அப்புறம் வேறு வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, சூப்பர். இந்த மாதிரி முடிகேடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம். அண்ணன் பேர் என்னன்னா? கார்த்திக் சாமி. கார்த்திக் சாமி எந்த ஊர்ல நீங்கள்? சீர்காழி. சீர்காழி வந்துருங்க. நான் குறிஞ்சிப்பாடி தான். ஆமாம், தெரியுமா குறிஞ்சிப்பாடி? குறிஞ்சிப்பாடி கோணகிரி பக்கம். ஆ, அதே தான், அதே நல்ல தீர்க்க ஆயிலோட நல்ல பலாபலம் பெற்று நல்ல செல்வத்தோட நல்லா இருக்கும். ஆமாம், ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓலைச்சூரி ஜாதகம் என்ன பார்ப்போம், கைராசி எல்லாமே. அவரு வந்து வந்துருச்சு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாரு, அது நம்ம பாக்கெட்லயே வச்சுட்டோம்னா லைசன்ஸ் எல்லாம். ஆமா, இதுதாங்க துபாய் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா சிலை இருக்குது. ஷிரடிக்கு போயிட்டு சாய்பாபா தரிசனம் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குமோ அதே அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு துபாயில் இருக்கிற இந்த சாய்பாபா சிலையை பார்க்கும்போதும் கிடைக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே திறந்திருக்கும். மண்டேல மட்டும் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் திறந்திருப்பாங்க. அப்புறம் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வர்றதுன்னா இந்த டைமிங்கில் பார்த்து கரெக்டாக வந்துருங்க. ஓகே, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் தான் பெருசாக இருக்குது. பக்கத்தில் முருகர் சிலை, பிள்ளையார் சிலை, அம்மன் சிலைன்னு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தாலும் இந்த சிவலிங்கமும் சாய்பாபாவும் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் துபாய்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் வாழாத அப்படின்னு நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ துபாயில் வந்து நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக கோபுரம்லாம் வச்சு இல்லைனாலுமே கூட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பக்திகரமாக கடல் கடந்து வந்தாலும் எங்களுக்குள்ள பக்தி கடந்து போலப்பா அப்படின்ற வகையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் விசிட்டில் வந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. விசிட்டில் வரவங்க கண்டிப்பாக துபாயில் போயிட்டு இந்த கோவிலை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அப்படியே இந்த கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு, அதாவது பஞ்சாபிகளுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அது பேர் குரு தர்பார் அப்படின்றாங்க. அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது தலையில் துணி கட்டிட்டு தான் போகணுமா, எதனால் துணி கட்டணும் அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, கிருஷ்ணர் கோயில். இந்த கதவு திறந்து உள்ளே போனால் கிருஷ்ணர் கோயில் வந்துடும். உள்ள கிருஷ்ணர் சிலைலாம் இருக்குது. பட்டு ஃபோட்டோ வீடியோ செல்ஃபோன் எதுவுமே அலோட் இல்லை. பி சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் சத்தம் போடாமல் வீடியோ பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வேண்டிக்கிட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா, ஸோ இந்த மாதிரி கோயில் மட்டும் பார்க்காம வெளியில் வந்தீங்கன்னா போட்டிங்லாம் இருக்கும். விண்டரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நிறையா பறவைகள் பறந்துட்டு இருக்கும். ஒரு பாப்கார்னோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ கோயிலில் கொடுக்குற பிரசாதமோ வாழ்ந்து அப்படி தூக்கி போட்டிங்கன்னா ஒன்று கூட கீழே விழாது, பக்காவாக வாயிலே கேட்ச் பண்ணும். அந்த வீடியோ கட்ட பாருங்கள். அவ்வளோதான் துபாய் கோவில். ஸோ செம்மையாக காத்தடிக்குது. நான் பேசுறது கேட்குதா கேட்கலையா தெரியல உங்களுக்கு. கோவில் பிரசாதம் சூப்பர். என்ன ஒன்று நமக்கு சொல்லலாம். மூணு பேர் வேவா? புரியல. அப்படியே கோவிலுக்கு வந்து பிரசாதம் வயிறு நிறைய கொடுப்பாங்க. வெள்ளம் வந்து மாதிரி காத்தோட்டமா உட்காந்து சாப்பிட்டு கூப்பத்தரில் குப்பையை போட்டு கை கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு போட்டிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையான ஃபீல் இருக்கும். துபாய் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் போகாம கொஞ்சம் பால் மாறாம சௌந்தர்யத்தனம் இல்லாம லைட்டா பக்கத்துல சுத்தி வந்தீங்க வச்சுக்கோங்களேன், எங்கேயோ பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதே இடத்துல உங்களுக்கு கிடைக்கலாம். ஆமாங்க, இப்ப நான் கோயிலுக்கு வந்தேன், டக்குனு கிளம்பி போல பக்கத்துல போட்டிங் எல்லாம் போதே அப்படியே சுத்தி பார்த்துட்டு போகலாம். சுத்தி பார்க்க வந்த எனக்கு திடீர்னு அப்படியே பாலைவனத்துல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சது. இதுதான் அந்த விஷயம். ஓ மை காட், நட்டநாடு சிட்டியில மியூசியத்துக்கு பக்கத்துல கோயிலுக்கு பக்கத்துல இந்த ஒரு ஓட்டகம் வச்சிருக்காங்க. நேஷனல் டே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை முன்னிட்டு சிட்டிக்குள்ளே வந்து கேமல் இன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ ஃபால்கன் பேர்டும் இங்கே இருக்குது, துபாயோடைய நேஷனல் பேர்டு ஃபால்கன், அதுவும் இங்கே இருக்குது. கேமல் இருக்குது. அண்ட் துபாயில் டெசர்ட்ல என்ன ஒரு செட்டப் இருக்குமோ அதெல்லாம் இங்கே இருக்கு. நீங்க வந்து டெசர்ட் போறீங்கன்னா டெசர்ட்ல இப்படி தான் தங்கியிருப்பாங்க, அந்த ஒரு கூடாரம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்கன், எஸ் இருக்குது ஃபால்கன் பேர்டு.